வணக்கம், நான் பலவேசம் பிரபநாயகம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வர நவம்பர் 6லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு வேல் யாத்திரை நடத்த போகிறாங்க. திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடிகிற மாதிரி அந்த யாத்திரையை பிளான் பண்ணியிருக்காங்க. அறுபடை வீடுகள் என்று சொல்லக்கூடிய கோவில்களை கனெக்ட் பண்ணி இந்த யாத்திரையை நடத்த போகிறதா அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், அவங்கள விளம்பரப்படுத்துறது என்னென்னா, வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரையை மலர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். வேறு எதுவும் நோக்கம் இல்லை. முழுக்க முழுக்க இது அரசியல் சார்ந்த நோக்கமாக தான் அந்த யாத்திரையை வந்து பார்க்கப்படுது. அப்போது இந்த யாத்திரையோட நோக்கம் என்ன அப்படின்னா, தாமரையை மலர வைப்பது. வேறு பக்தியாகவோ அல்லது முருகனின் புகழை போற்றக்கூடியதாகவோ எதுவுமே இல்லை. அதற்காக இந்த வேல் யாத்திரை நடத்தப்படலை. முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த யாத்திரையை நடத்துகிறாங்க. சரி, ஏன் பாரதிய ஜனதா கட்சி இப்போது முருகனை முன்னிலைப்படுத்தணும், முருகனை முன்னிலைப்படுத்தி முருகனுக்கு உரிய பொருளான வேலை முன்னிலைப்படுத்தி ஒரு யாத்திரை நடத்தணும் அப்படின்னா, தமிழகத்தில் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதை மாதிரி எந்த ஒரு யாத்திரையுமே நடத்தினது இல்லை. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வட இந்தியாக்களில் பாரதிய ஜனதா வந்து நிறைய காரணங்களுக்காக யாத்திரைகள் நிறைய நடத்திருக்காங்க. தேர்தல் காரணங்களுக்காகவும் மற்ற காரணங்களும் நிறைய யாத்திரை நடத்துறது அவங்களோட வழக்கம். குறிப்பாக அது வந்து ராமரை மையப்படுத்தி ராம யாத்திரை அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. ஆனால் தமிழகத்தில் அப்படி நடத்த முடியாது. ஏன்னா இங்கே ராமர் என்ன பாடுபட்டிருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால் தமிழர்கள் பெரும்பாலும் வணங்கக்கூடிய, தமிழர்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடிய, தமிழர் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனை முன்னிலைப்படுத்தி, முருகனுடைய வேலை முன்னிலைப்படுத்தி இந்த வேல் யாத்திரையை அவங்க நடத்துகிறாங்க. ஏன் பாரதிய ஜனதா வந்து இப்போ முருகனை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி வந்து முருகனை வந்து பல ஆண்டுகளாக முருகனுக்கான பூஜை, தைப்பூச விழாக்கள் எடுக்கிறது, தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும், பண்பாட்டை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீர தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுக்குன்னே உருவாக்கி பல ஆண்டுகளாக முருகனை பற்றி இப்போ பேசிட்டு வராங்க. முருகனுக்கான அந்த இலக்கியங்கள் சம்பந்தம் சார்ந்தது, முருகன் தமிழ் கடவுள், இப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வராங்க. இப்போ புதுசாக பாரதிய ஜனதா கட்சி வந்து முருகனை கையில் எடுத்துருக்குறாங்க. இப்போ முருகனை கையில் எடுக்கும்போது நம்ம பாரதிய ஜனதா கட்சியிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும், இல்லை கேள்வியோ ஒரு சந்தேகமோ என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் முருகனை நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ் கடவுளாக முருகனை ஏற்றுக்கிட்டுச்சா அல்லது இந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டதா அப்படிங்கிறது ஒரு இங்கே ஒரு பெரிய அச்சமும் ஒரு கேள்வியும். ஒருவேளை அவங்க இந்து கடவுளாக நாங்கள் முருகனை பார்க்குறோம் அப்படின்னா, தமிழகம் தாண்டி வட இந்தியாக்களில் இந்துக்கள் வாழ்கிற பகுதிகளில் முருகருக்கான கோவில்கள் எங்கே அதிகமாக இருக்குது? தமிழகம் தாண்டி வட இந்தியாக்களில் குஜராத்லேயோ ஊபிலேயோ மகாராஷ்டிராலேயோ எங்கே, அதாவது இந்துக்கள் அதிகமாக பண்டிகைகள் கொண்டாடுற பகுதிகளில் எந்த பகுதிகளில் முருகனுக்குன்னு தனிப்பட்ட கோவில் இருக்குது, எங்கேயாவது இருந்தால் அவங்களால காட்ட முடியுமா? அல்லது தைப்பூச விழா, இங்கே முருகனுக்கு நம்ம இங்கே தைப்பூச விழா எடுக்கிற மாதிரி வட இந்தியாக்களில் தைப்பூச விழாக்கள் எங்கேயாவது சிறப்பாக கொண்டாடப்படுதா? அப்படி கொண்டாடப்பட்டுனா அதற்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது க்வெஸ்சன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து முருகனோட அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர், இல்லை அவங்க அப்பான்னு சொல்லக்கூடிய பரமசிவன், பார்வதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வட இந்தியாக்களில் பரமசிவனுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க, பார்வதிக்கு விழா எடுக்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி சொல்லவே தேவையில்லை. மும்பையில் ஊபியிலலாம் எவ்வளோ பெரிய விழாக்களாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர், அந்த 4 பேரில் 3 பேரை பெருசாக வட இந்தியாக்களில் கொண்டாடுறீங்க, முருகனை மட்டும் ஏன் தனியாக விட்டுட்டீங்க? அவர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அவர் ஞான பழத்தை தேடி மயில் ஏறி இங்கே வந்ததுனால ஒருவேளை இங்கே ஸ்டே பண்ணிட்டாரோ, அவருக்கு சிக்னல் கிடைக்கலையோனோ அங்கே திரும்பி போகிறதுக்கு அப்படிங்கிறதுனாலயோ, எதை வச்சு நீங்கள் வந்து அவரை இந்து கடவுள்னு சொல்கிறீங்க? அப்படி இந்து கடவுள்னால் அவருக்கு எங்கே கோவில் இருக்குது? வட இந்தியாக்களில் தமிழகம் தாண்டி இந்துக்கள் வாழ்கிற பகுதிகளில் எங்கே அவருக்கு கோவில் இருக்குது? அப்புறம் எப்படி நீங்கள் அவரை இந்து கடவுள்னு சொல்லுவீங்க? சரிப்பா, நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வரோம், நாங்கள் அவரை தமிழ் கடவுள்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை முன்னு வந்தால், தமிழகத்தில் இன்றைக்கி நிறைய கோவில்கள் முருகருக்காக கட்டப்பட்டிருக்கு, நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த எல்லா கோவில்களுமே தமிழில் தான் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணப்படுதா? சமஸ்கிருதத்து இல்லாமல் எல்லா கோயிலையுமே தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்களா முருகனுக்கு? தமிழ் கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அப்படி ஒருவேளை தமிழ் கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டே அப்படின்னா முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்வீங்களா? பூநூல் போடாத ஒருத்தரை உள்ளே போய் அர்ச்சகராக நியமிக்க முடியுமா உங்களால்? அப்புறம் எப்படி நீங்கள் முருகனை தமிழ் கடவுள்னு ஏற்றுப்பீங்க? முருகனை எப்படி நீங்கள் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? இந்த வேல் யாத்திரை வந்து நவம்பர் 6 ஆரம்பித்து டிசம்பர் 6 முடிக்கிறீங்க. டிசம்பர் 6 அப்படிங்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளிலிருந்து இஸ்லாமியர்கள் இன்று வரைக்கும் அதை ஒரு துக்க நாளாக கடைப்பிடிச்சிட்டு மறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நாளாக அதை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு துக்க நாளாக அவங்க வந்து அதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாளில் நீங்கள் அந்த விழாவை முடிக்கிறீங்க. ஏன், நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி முடிக்கலாம், இல்லை 2 நாள் கழித்து முடிக்கலாம். இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? அப்புறம் இன்னொரு விஷயம்,
அது என்ன அந்த ஒரு போஸ்டில் எம்ஜிஆரோட படம், எம்ஜிஆர் என்ன பொதுவான தலைவரா, உங்களுக்கு வேறு தலைவரே இல்லையா, தலைவர் இல்லாத ஒரு கட்சியை வச்சுட்டு ஏன் இன்னொரு தலைவரை நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு கட்சியை உருவாக்குனவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவரை வந்து நீங்கள் எப்படி உங்கள் போஸ்டரில் போடலாம், உங்கள் கொடியில் போடலாம், நீங்கள் எப்படி முன்னிறுத்த முடியும் அவரை? அவர் என்ன உங்கள் கட்சியை சார்ந்தவரா இல்லை உங்களுக்குன்னு ஒரு தலைவரே கிடையாதா? ஏன் நிறைய பேரை குறிப்பிட்றீங்களா, அவங்களெல்லாம் போட வேண்டியதானே? ஒன்று காமராஜரை முன்னிறுத்துறீங்க, காமராஜர் ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டு காமராஜரை முன்னிறுத்துறீங்க, இல்லாட்டி எம்ஜிஆரை முன்னிறுத்துறீங்க, வேறு யாருமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்குன்னு தனிப்பட்ட தலைவர் யாருமே கிடையாதா? நன்றி.